வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டிசைன் டோர்மேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டோர்மேட் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் வந்து ஸ்வெட்டர் பின்னுற ஊசி எடுத்துருக்குறேன். இந்த பேக்ரவுண்டில் பார்க்குற மேட்டு வந்துட்டு 20 knots போட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து 10 knots போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். எப்பவும் போல் ரெண்டு முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பூ கட்டுற மாதிரி 10 knot எண்ணிட்டு போட்டுக்கோங்க. டோட்டலாக நமக்கு 10 knot வேணும். நீங்கள் இதே மேட்டை வந்துட்டு 20 knots போட்டு செய்யலாம். ஆனால் ரெண்டு சாரியில் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 50 knots போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு 14 knots அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 20 போட்டிங்கன்னா ரெண்டு சாரி வந்து உங்களுக்கு பத்தாது. இப்போ பாருங்கள், நம்ம நம்ம 10 knots போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு தடவை நம்ம செஞ்சுக்கிறோம். இந்த டிசைன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஊசியை வச்சுட்டு நம்ம நார்மல் ஸ்கொயர் ஷேப் டோர்மேட் வந்து போட்டிருக்குறோம். அந்த மேட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாட்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த மேட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்லேயே வந்துட்டு நீங்கள் ரவுண்டு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ட்ரை பண்ணுங்கள். பிளைன் ரவுண்டும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து ஒரு லைன் செஞ்சாச்சு. இப்போது அடுத்த லைன் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போது 9 knot வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கலருக்குள்ளே இன்னொரு கலர் நம்ம செய்யும்போது அந்த கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், அது மாதிரி கொண்டு வருவோம். இதில் வந்துட்டு ஒரே கலர் தான் நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து செய்ய போகிறோம். இப்போது 9 லைன் வரைக்கும் செஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நாட் வந்து எப்படி எடுக்கிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் ரெண்டு கலர், ஒரு கலர் வந்து அந்த மாதிரி செய்யலாம், இல்லை ஒரே கலராகவே செய்யலாம், இல்லை கலர் கலராக கூட செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து செஞ்சு காட்டிடுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மாதிரி மாற்றி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், 9 knot வந்து நம்ம செஞ்சாச்சு. இப்போ 1 knot மட்டும் இந்த கம்பியில் இருக்குது இல்லையா. இப்போது அந்த நாட்டில் உள்ள அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு நாட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நாட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா ஆக ஆக இந்த இடம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதுக்கப்புறமா இந்த இடம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு குறைப்போம் இல்லையா, அப்படி ஃபுல்லாக குறைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த இடம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கடைசியில் 2 knot சேர்த்து ஒரே நாட்டாக செஞ்சு குறைச்சிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அந்த லைன் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போது இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டே வரணும். இந்த இடத்துல 2 knot மட்டும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் வரும். இல்லைன்னா நீங்கள் இந்த 2 knot விடாமல் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பே வராது. இப்போ பாருங்கள், அந்த கம்பியில் 2 knot இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுட்டே வரணும். இந்த கம்பியில் 1 knotக்கு முன்னாடி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நாட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுக்க போகிறோம். இந்த கம்பியில் 1 knot இருக்குதா, இங்கே பாருங்கள், இந்த 2 இந்த கேப்பில் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். நாட் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து 1 knotல உள்ள ஒரு துணியை தான் நம்ம வந்து எடுக்கிறோம், அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் நாட்டு போடும்போதே கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப டைட்டாக இல்லாமல் மீடியமாக வந்து டைட் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி வச்சுட்டு அடுத்த லைன் வந்துட்டோம். இப்போ இந்த லைனில் வந்துட்டு இது வரைக்கும் செஞ்சுட்டே வரணும். போன லைனில் வந்து 2 knot அந்த கம்பியில் இருந்துச்சு. இந்த லைனில் வந்து 4 knot வந்து அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சுக்கோங்க. நம்ம அங்கே 2 knot 3 knotன்னு விடுறோம் இல்லையா,
அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல அப்படி குறுகலாவும் இந்த இடத்துல அப்படி அகலமாவும் வருது. அப்போ தான் நமக்கு வந்து இப்படி சுத்தி வரும்போது நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் வரும், ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல கணக்கு பண்ணி விடாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. பாருங்கள், இப்போ நாலு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டு வரணும். அந்த லாஸ்ட் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட் நாட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுத்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா நாட் வந்து டைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டே வரணும். போன லைனில் நாலு நாட் வந்து அந்த கம்பியில் இருந்துச்சு. இந்த லைனில் மொத்தமாக ஆறு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆறு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டே வாங்க. கடைசி நாட்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுத்துருக்குறோம். அந்த எக்ஸ்ட்ரா நாட்டையும் சேர்த்து நம்ம வந்து செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கணும். இப்போது போன லைனில் வந்துட்டு ஆறு நாட் இந்த கம்பியில் இருந்துச்சு. இந்த லைனில் எட்டு நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்துட்டு எட்டு நாட்டு இந்த இந்த நாட்டில் வந்து நாட்டு எட்டு நாட் வந்து அந்த கம்பியில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி வச்சாச்சு. திருப்பி வச்சுட்டு இது இந்த நாட் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். லாஸ்டில் வந்துட்டு ஒரு நாட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா நாட் எடுத்துகிட்டு அதை செஞ்சாச்சு. இப்போது திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கம்பியில் வந்துட்டு பத்து நாட் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும்தான் நம்ம செய்யணும். பாருங்கள், பத்து நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட் மட்டும் நம்ம செய்யணும். ஒரு நாட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பாதி ஷேப் வந்து கிடச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு லைன் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பாதி ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நாட் வந்து எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா நாட் எடுத்துகிட்டு அதையும் ஒரு தடவை செஞ்சுக்கணும். செஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு பன்னெண்டு நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும்தான் நம்ம செய்யணும். இந்த லைனோட நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட்டு. முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த லைன் முடிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி வச்சதுக்கப்புறமா இப்போது இந்த லைன்லேயும் கடைசி நாட்டுக்கு முன்னாடி ஒரு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பி வச்சுட்டு ஒரு தடவை ஃபுல்லாக எல்லா நாட்டையுமே நம்ம செஞ்சுக்கணும்.
இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக எல்லா நாட்டையுமே சேர்த்து செஞ்சுருங்க. செஞ்சதுக்கப்புறமா இப்போ அடுத்த லைன்லேருந்து நம்ம குறைச்சிட்டே வரப்போகிறோம். நார்மலாக எப்போவும் ரெண்டு ரெண்டாக நம்ம கணக்கு பண்ணி இந்த பக்கம் விடுற மாதிரி விட்டுட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான், இந்த மேட் வந்து ரொம்ப ஈஸி. பாருங்க, அந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போது இந்த நாட்டிலேருந்து இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரணும். இந்த ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செய்யணும். நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு அந்த ரெண்டு நாட் சேர்த்து ஒரு நாட் செய்கிறத மட்டும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கடைசியாக ரெண்டு நாட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நாட்டை சேர்த்துட்டு ஒரே தான். பாருங்கள், நம்ம எப்பவும் ஒரு நாட்டில் வந்து கம்பி இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டு நாட் சேர்த்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் கம்பியை. பாருங்கள், இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா இந்த நாட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் செய்யணும். இந்த கம்பியில் ரெண்டு நாட் வந்து விட்டுறணும். பாருங்கள், அந்த கம்பியில் வந்துட்டு ரெண்டு நாட் விட்டாச்சு. இப்போ நம்ம முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இது ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டே வரணும். இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு நாட் சேர்த்து ஒரு நாட்டாக செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டு நாட்டை சேர்த்து நம்ம ஒரே நாட்டாக செய்ய போகிறோம். செஞ்சதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இப்போது இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம செய்யணும். லாஸ்ட்டில் மட்டும் நாலு நாட் வந்து விட்டுறணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த கம்பியில் வந்துட்டு நாலு நாட் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் செஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செய்யணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செய்ய போகிறோம். செஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் செஞ்சுட்டே வரணும். இந்த கம்பியில் வந்துட்டு ஆறு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கம்பியில் வந்துட்டு ஆறு நாட் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த மிச்சம் உள்ள நாட்லாம் செஞ்சுட்டே வாங்க. கடைசியில் ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரு நாட்டாக செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு நாட்டை சேர்த்து நம்ம ஒரே நாட்டாக செய்ய போகிறோம். செஞ்சதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த இந்த இடத்துல வந்துட்டு எட்டு நாட் வந்து அந்த கம்பியிலே இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கணும். பாருங்க, எட்டு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் வந்து பத்து நாட் செஞ்சோம் இல்லையா, அது அந்த ஸ்டார்டிங் பத்து நாட்டே திரும்ப வந்து நமக்கு வரணும். இப்போ நமக்கு எட்டு நாட் வந்து நம்ம வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு லைன் செஞ்சோன்னா பத்து நாட் நம்ம வந்து கிடச்சிரும். சாரி, இன்னும் ரெண்டு லைன் செஞ்சோன்னா நமக்கு பத்து நாட் கிடச்சிரும். ரெண்டு நாட் சேர்த்து ஒரு நாட்டாக நம்ம செய்கிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டு வரணும். இங்கே வந்துட்டு பத்து நாட் வந்து இந்த கம்பியிலே இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே பத்து நாட் விட போகிறோம். ரெண்டு நாட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா ரெண்டு நாட்டை சேர்த்து நம்ம ஒரே நாட்டாக செஞ்சுக்கணும். நம்ம இங்கே அப்படியே விட்டுட்டு நம்ம செஞ்சோன்னா ஒரு பூ வந்து பெருசாக இருக்கும், ஒரு பூ வந்து குட்டியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம டென் ஹார்ஸ் எடுத்தோம். ஸோ அந்த டென் ஹார்ஸ் வந்து நமக்கு இப்போவும் வரணும். அது மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். அவ்வளோதான், நமக்கு வந்து பத்து நாட் கிடச்சிருச்சு. இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு தடவை செஞ்சுக்கலாம். அந்த ஃப்ளவர் முடியும் போது கரெக்டாக எண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஃப்ளவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்படி வந்து ஒன்று ரெண்டு நாட்டு கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரு நாட்டாக செஞ்சு நீங்கள் 10 கொண்டு வந்துடணும். ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்மியாக ஆகாது, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். கரெக்டாக நீங்கள் அடுத்த ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 நாட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரியான ஷேப்பில் ஃப்ளவர் வந்து கிடைக்கும். பாருங்க நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க கடைசி நாட்டு இந்த இது வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாட்ஸ் இருக்கும். இப்போ அடுத்து வந்துட்டு இந்த கலர் இல்லாமல் நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த துணியில் வந்து ஒரு நாட் போட்டு விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கம்பியில் நம்ம வந்து அடுத்த கலரை ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து முடிச்சு போட்டுட்டு இந்த கலரை வந்து வச்சுட்டு அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு தான் வரும், உங்களுக்கு வந்து இந்த கலர் நீங்கள் எடுக்கிறது வந்து தெரியாது. இல்லைன்னா நீங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரி எடுக்க தெரியல அப்படின்னா இந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கலர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கலர் வந்து செய்யலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மேட் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மேட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மேட் வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.